Hi friends, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல சோப் செய்ய போறோம். என்ன சோப் பாத்தீங்கன்னா இது நம்ம வீட்லயே ரெடி பண்ணோம் இல்லையா குளியல் பொடி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சு அந்த பொடிய வச்சு நம்ம சோப் செய்ய போறோம். தேவையான இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா சோப்போட பேஸ் வந்து எடுத்துர்க்கேன். அப்புறம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். விட்டமின் ஈ கேப்சூல் எடுத்துர்க்கேன். நம்ம சோப்போட மோல்ட் எடுத்துர்க்கேன். இது சோப் டப்பா தான். பொம்மை ஷேப் அப்படியே வரணும்ன்றதுக்காக சோப் அத மோல்டா யூஸ் பண்ணலாம் எடுத்துர்க்கேன். இது பொடி வந்து நல்லாவே இருக்கு. இத நான் தாராளமாவே பாப்பாக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரியவங்க யூஸ் பண்றதுக்காக நான் சோப் மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சோப்போட பேஸ் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இத நம்ம டபுள் பாயில் மெத்தட் தான் பண்ணப் போறோம். அதனால நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம். நம்ம டபுள் பாயில் மெத்தட்க்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஹீட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட தண்ணி வந்து நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோப் உள்ள வச்சிரலாம். சோப்போட பேஸ் இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மீதி இன்கிரிடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த சோப் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஹெர்பல் பொடியில வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கோம். அந்த மஞ்சள் மஞ்சள் இருக்கிறதுனால மீசை தாடி வளராமல் போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். மெல்ட்டாக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. நல்லாவே தெரியுது. இது நல்லாவே கரையட்டும். நல்லாவே மெல்ட் ஆகுது. சோப்போட பேஸ் நல்லாவே கலந்துடுச்சு. இப்போ நம்ம நம்மளோட பொடியை வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கீழே அரைக்கி வச்சும் கிண்டிக்கலாம். தட்டி இல்லாம கிண்டி விடுங்க. நல்லா எந்த ஒரு தட்டியும் இல்லாம ஃபுல்லா கரைச்சிருங்க. கொஞ்சம் ஹீட்ல இருக்கணுமே பாத்துக்கோங்க. ஏன்னா சோப்போட பேஸ் வந்து சீக்கிரமாவே இறுக ஆரம்பிச்சிடும். இறுகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். இறுகுனாலும் பிரச்சனை இல்லை. மாதிரி ஹாட் வாட்டர்ல வச்சோம்னா அது கரைஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ரோஸ் வாட்டர். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட விட்டமின் இ கேப்சூல் ஒரு கேப்சூல் வந்து அப்படியே யூஸ் பண்ணிடுங்க. தட்டி போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதனால மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஹாட் வாட்டர்லேயே வச்சிடலாம். நம்ம சோப்போட மோல்டில் வந்து லைட்டாக ஒரு 2 டிராப் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சோப் எடுக்கும்போது அதுலேயும் ஒட்டாமல் வரதுக்காக. உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி யூஸ் அண்ட் த்ரோ கப் கூட ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ஷேப்புக்காக இந்த டப்பா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம பேஸ் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோல்டில் ஆட் பண்ணிடலாம். எக்ஸஸ் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது பாத்திரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அப்போ தான் வந்து செட் ஆகும். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்தவங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 4 to 5 hours வைங்க.
எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஒரு 1 வீக் கழிச்சு யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். நம்மளோட சோப் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ நம்ம லைட்டாக அடியில் ஒரு ப்ரெஸ் சுற்றி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா சோப் வந்து வெளியே வந்துடும். வா, நம்மளோட டோரா சோப் ரெடி. இது வந்து டோரா பிக் தான் இருக்குது இதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.